திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாக பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை ஆர்டிஐ சிஎம்சிஎல் பதிவுகள் தொடர்ந்து சிஎம்சிஎல் டான்ஸ் இந்த சேனலில் பதிவிட்டு வரேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு எதை குறித்ததுன்னா, அக்டோபர் 2 கிராம சபை கூட்டம் நடக்கும்போது என்ன மாதிரி தீர்மானங்கள் நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும். என்னுடைய கிராமத்துக்கு நான் ஒரு சில குறிப்புகள் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இதை நீங்கள் பாருங்கள், உங்கள் கிராமத்துக்கு எப்படி நீங்கள் மாடிஃபை பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கிடுங்க. இந்த ஃபைலோட லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், தாராளமாக பயன்படுத்திக்கிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதல்ல ஃபஸ்ட் பேஜில் சின்ன கிராம சபைனா என்ன, அதனோட முக்கியத்துவம் என்னங்கிற மாதிரி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன். நம்மளே நம்ம கிராமத்துக்கு சட்டம் ஏற்றுவோம். கிராம சபையின் தீர்மானமே அந்த கிராமத்தையும் சட்டம். சட்டசபைக்கு இணையான கிராம சபைக்கு வலிமை உண்டு. இப்படி மக்கள் ரீட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கவரணுங்கிறத விட சிந்திக்க வைக்கணும். அதுக்காக ஒரு சில பாயிண்ட்ஸ் முன்னாடி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்னுடைய கிராமத்திற்கு தேவையானதில் இருக்கேன். முதல்ல வந்து ஒரு ஒன்று வந்து ஒரு முடிக்கப்பட்ட ஒர்க் கொடுத்துருக்கேன். மண் சிலை வந்து தார் சிலையாக முடிக்கப்பட்டிருக்கு. அக்டோபர் 2, அதாவது கிராம பகுதிகளில் எங்கும் டாஸ்மாக் மதுக்கடைகள்னாலும் நிறைய பிரச்சனை வருது. அதை திறக்கிறக்கும் மூடுறதுக்கும் உரிமை வந்து யாருக்கு கொடுக்கணும்னா அந்த கிராமத்தில் உள்ளவங்களுக்கே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு தீர்மானம். இது அப்படியே எழுதுங்க போதுமானது, அது கிளியராக கண்டென்ட் அது தந்தாப்பில் ரெடி பண்ணி ஏற்கனவே தந்தாங்க, அதுதான் கொடுத்துருக்கோம். ரெண்டாவது வந்து எங்கள் ஊரில் வந்து கேமரா எல்லா பகுதிகளையும் மாட்டேன்னு சொல்லி முன் வைக்கிறேன். பள்ளி கல்லூரிகளுக்கு பிறகு மாணவர்களுக்கு இலவச பேருந்து அந்த டைமில் கிடைக்கணும். ஏன்னா அந்த டைமில் எங்கள் ஊரில் பஸ் இல்லை, அதுக்காக தீர்மானம் எதிரும். குளத்து கரையில் ஒவ்வொரு வருஷமும் குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக தூர்வாராங்க, ஆனால் வந்து மண்ணெரிப்பு ஏற்படுது. மரங்கள் செடிகள் வளர்த்தாங்கன்னா கொஞ்சம் தூர் இந்த கரைஞ்சி விடுறது குறையும். ஸோ பனை விதைகள் வைக்கணும்னு சொல்லி தீர்மானம் எதிரும். நூலகம் இருக்குது, ஆனால் இன்றைக்கி எல்லாமே இன்டர்நெட் பேசிட்டு வந்ததுனால கணினி நூலகம்னு சொல்லி தீர்மானம் எதிரும். கிராம சேவை மைய கட்டிடம் இருக்குது, ஆனால் பயன்படலை, அது திறக்கணும்னு சொல்லி தீர்மானம் எதிரும். இலவச வீடுகள் யார் யார் சரியான பயனாளிகள் பெயரை குறிப்பிட்டு அவங்களுக்கு வழங்கணும்னு சொல்லி தீர்மானம் எத்தலாம். சாக்கடை வடிகால் அதாவது தண்ணி விட்டு விட்டு வெளியே பிறகு பாதையில் அவங்களுக்கு உறிஞ்சு குழி அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி அவங்க பெயரை குறிப்பிட்டு தீர்மானம் நிறைவேற்றலாம். தண்ணி எங்கேயாவது உங்களுக்கு கூடுதலாக அதாவது கம்மியாக கிடைக்கிற அந்த இடத்துல ஒரு சிண்டக்ஸ் டேங்க் வச்சா நல்லாயிருக்குன்னு நினைப்பீங்க. சிண்டக்ஸ் டேங்க் வைக்காதீங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக வருஷத்துக்கு ஒருக்கா டேமேஜ் பண்ணிட்டுதாங்க, செலவு நிறைய ஆகுது, வேஸ்ட் ஆகுது. அதனால் சிமெண்ட் டேங்க் சின்னதுனாலும் சிமெண்ட் தொட்டி கட்டி வைங்க, அது குறைந்தது ஒரு 10 வருஷமாக தாண்டி ஓடிடும். பைப்பு வந்து ஒரே மட்டத்தில் வைக்கணும்னு சொல்லி தீர்மானம் எடுத்துரும். இப்போ ஓரளவு எங்களுக்கு கிடைக்குது, இருந்தாலும் இன்னும் ஒரே மட்டமாகனா எல்லாருக்கும் நல்லா தண்ணி கிடைக்கும் தெரு பைப்பில். வீட்டு பைப்புக்கு வந்து பால் வால்வு மாட்டோன்னு சொல்லி தீர்மானம் எடுத்துரும். திருநெல்லி இது தேவைப்பட்டால் அந்த இடத்த குறிப்பிட்டோம், தேவையில்லாத நெல்லி ஆகட்டும்னாலும் அதை தீர்மானம் எடுத்துரும். காமராஜ் நகர் மாதக்கோயில் பகுதிகளில் மினி சிமெண்ட் டேங்க் தொட்டி தான், அதை அமைக்கணும்னு சொல்லி தீர்மானம். இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக சிண்டெக்ஸ் சொல்லி குறிப்பிட்டிருந்தேன், இப்போ அது தேவையில்லைன்னு முடிவு எடுத்துட்டேன். ஏன்னா வருஷந்தோறும் டேமேஜ் ஆகுது, அதுக்கு பணம் நிறைய வேஸ்ட் ஆகுது. பண்ணை குட்டை யாரும் விருப்பப்பட்டாங்கன்னா அவங்க பேரை குறிப்பிட்டு அவங்களுக்கு அப்ரூவ் கொடுக்கலாம். NRDW ரிப்போர்ட் அதாவது இஜல்சக்தி அபியான் அந்த வெப்சைட்டில் வந்து நிறைய தண்ணி கொடுக்குறதா ரிப்போர்ட் வச்சுருக்காங்க, ஆனால் தண்ணி வர்றதே இல்லை எங்கள் ஊருக்கு, அதை வழங்கினே தீர்மானம் எதிரும். பயன்படுத்தாத நிலையில் உள்ள ஆழ்துளை கிணறு கிணறு அது பக்கத்தில் ஒரு மழைநீர் தண்ணி உள்ள பூமிகளை செலுத்தி ஃபில்டர் பண்ணி கிணத்துக்குள்ளே அனுப்புணுச்சுலேயே தீர்மானம் எதிரும். அனைவருக்கும் வீட்டு குடியிருப்பு ஜல்சக்தி அபியான் திட்டத்தின் மூலமாக கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து எங்கள் ஊரில் ஒரு டேங்க் பிளஸ் இருக்குது, அதை உடச்சிட்டு அதே இடத்துல புதிய டேங்க் கட்டணும்னு சொல்லி தீர்மானம் எதிரும். தெரு விளக்கு தேவைப்பட்டால் அந்த இடத்த குறிப்பிட்டு தீர்மானம் எதலாம். ஃபுல் நிறைய அமௌண்ட் வந்து இபிபியில் போகிறதுனால அதை சேவ் பண்ணுறதுக்கு சோலாரில் பிளான் பண்ணுன்னு சொல்லி தீர்மானம் ஏற்றிருக்கோம். கழிப்பறை இல்லாதவங்களுக்கு அரசு மனைத்தோட கழிப்பறை பயனாளிகள் பேரை குறிப்பிட்டு அவங்களுக்கு வழங்கணும்னு சொல்லி தீர்மானம் ஏற்றலாம். மழைநீர் எங்கள் ஊர் தண்ணி வந்து பிறகு பாதை இல்லை, அது வந்து நிலஎடுப்பு அதாவது சும்மா அடுத்தவங்க நிலத்துக்கு மேலோடு போய்கிட்டு இருக்குது, அதில் நிலஎடுப்பு செய்து ரெக்கார்டிகளாக வரைபடத்தில் ஸ்கெட்சில் ஏற்றி அந்த தண்ணி புறக்கான பாதையை ரெடி பண்ணி தரணும் சொல்லி தீர்மானம் ஏற்றோம். உடற்பயிற்சி பூங்கா அதாவது நிறைய எல்லா கிராமங்களையும் நிறைய இடத்துல அம்மா பூங்கா இருக்குது, அப்படி எங்கள் ஊர்லேயும் அம்மா பூங்கா அமைக்கணும்னு சொல்லி தீர்மானம் ஏற்றுறோம். அதுக்குள்ளேயே அந்த எல்லாமே வாக்கிங் போகிறக்கு அவங்க பசங்க விளையாடுறக்கு எல்லா மெட்டீரியலும் கொடுத்துருந்தாங்க. மழைநீர் செல்ல வடிகால் அமைக்கணும்னு சொல்லி ஏற்றுறோம். அப்புறம் தரைப்பாலம் சாலை சரிசைன்னு சொல்லி உபரிநீர் போகக்கூடிய பாதையில் தடுப்பணி கட்டி நீராதாரம் அதிகரிக்க
எங்கள் குளத்துக்கு ஒரு குளத்துக்கு உபரிநீர் கால்வாயில் அதை சீரமைக்கணும்னு சொல்லி தீர்மானித்தோம். நதிநீர் திட்டம் நடந்துகிட்ருக்கு, அதை விரைவாக முடித்து பயன்பாடுக்கு உதவும்னு சொல்லி தீர்மானித்தோம். உபரிநீர் கால்வாய் சீரமைக்கணும்னு சொல்லி, அப்புறம் ஊராட்சி அலுவலக கட்டிடம் பழையதை உடைத்துட்டு டேமேஜ் ஆகிட்டு அதை புதியது அதை அமைக்கணும்னு சொல்லி தீர்மானித்தோம். எங்கள் பகுதியில் உள்ளாட்சி தேர்தலும் நடத்தலை, அதை விரைவாக நடத்தணும்னு சொல்லி தீர்மானித்தோம். சமுதாய நிலை கட்டிடமும் எங்கள் ஊரில் பழசாகிட்டு அதையும் உடைச்சிட்டு புதுசாக அமைக்கணும்னு சொல்லி தீர்மானித்தோம். அங்கன்வாடி மையம் சுற்றி பேவர் பிளாக் அவங்க கேட்டிருக்காங்க, லாஸ்ட் டைம் சொன்னாங்க, அதனால் அதையும் ஒரு தீர்மானமாக எத்தலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஊராட்சி அலுவலகம் அருகில் அங்கன்வாடி கட்டிடம் அது பழசாகிட்டு அதையும் உடைச்சிட்டு புதுசாக அமைக்கணும்னு சொல்லி தீர்மானித்தோம். துணை ஆரம்ப சுகாதார நிலையம் பழைய உடைத்துட்டு அதுவும் பழசாகிட்டு கங்கரெட்லாம் உடஞ்சி உள்ள ஆரம்பிச்சுட்டு அதுவும் புதியதை அமைக்க தீர்மானித்தோம். மாதா கோயில் டு பன்னடப்பங்குளம் மழைநீர் பருக்கு சிமெண்ட் கல்வாய் அமைக்கணும்னு சொல்லி தீர்மானம் ஏற்றுறோம். இப்படி பல்வேறு எங்கள் கிராமத்துக்கு தேவையானது நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஊருக்கு என்ன தேவை, எது பண்ணால் நல்லாயிருக்குங்கிறத நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அதை தீர்மானமாக ஏற்றுங்க. இது அப்படியே எழுதிட்டு தீர்மானம் ஏற்றப்பட்டது அப்படி எழுதுனா போதுமானது மக்களால். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.